அர்ப்பணிப்போடு கூடிய தியாகம். அரசியல் களம் போர்க்களம் ஆகிற போது எதிரிகள் எவ்வளவு வெள்ளமாக வந்தாலும் அதை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் தன் ஆவியை தருவதற்கும் தயாராக இருக்கின்ற லட்சிய வீரர்கள்தான் செங்கொடி ஏந்துகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் என்பதை நினைவூட்டுகிற விதத்திலே தியாக உணர்வோடு வாழ்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல உபகண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றிலும் அழியாத புகழை பெற்றிருக்கின்ற தியாக பெருஞ்சுடர் காமராஜர் அவர்களுடைய பெயராலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பெரிய மண்டபத்தில் ரத்தம் சிந்தவும் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறவர்கள்தான் கம்யூனிஸ்டுகள் என்பதை லெனின் கிராடிலும் ஸ்டாலின் கிராடிலும் அன்றே அடால்ஃப் ஹிட்லருடைய நாஜிகள் படையை நிர்மூலம் செய்து இரண்டாம் உலக யுத்தத்தினுடைய போக்கை திருப்பிய லெனின் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் உலகம் பூராவும் இருக்கக்கூடிய பொது உடைமை சித்தாந்தத்திலே ஈடுபாடு கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்த வேளையில் இங்கே இந்திய உபகண்டத்திலும் RSS விதைக்கப்படுகிற போதே அது நாட்டை பாழாக்கும் என்பதனால் அதை வீழ்த்துவதற்கு நாம் உருவாக வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடையாளமாக திகழ்கின்றவர்களின் மூத்த தலைமுறையினுடைய தலைவர்களை பற்றி சொன்னார். அங்கே AK கோபாலன் இருந்தார், EMS நம்பூதிரிபாடு இருந்தார், சுந்தரையா இருந்தார், அப்படிப்பட்ட தலைவர்கள் வரிசையிலே இங்கே தோழர் சங்கரையா இருந்தார். அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கி வருகிற போது அடுத்த தலைமுறையிலே இருந்து நம்முடைய சீதாராம் யெச்சூரி அவர்கள் குறிப்பிட்டதை போல, நான் சென்னை பட்டணத்திலே பிறந்தவன், நான் சத்திரிய பிராமண குலத்தை சேர்ந்தவன், என்னுடைய வீட்டில் என்னுடைய துணையாருடைய தந்தையார் சூவி இயக்கத்தை பின்பற்றுகின்றவர், அதனால் தான் இங்கே கேட்டார் அவர், முன்பு பேசியவர். அப்படியானால் நான் இஸ்லாமியனா இந்துவா என்ற இதைச் சேர்ந்தவன், ஒன்றும் சொல்ல முடியாது, நான் ஒரு இந்தியன் என்று சொன்ன சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இந்த கட்டத்தில் தான் இந்த இந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகள் தலைவிரித்து ஆடுகிற வெறிக்கூச்சல், வேங்கிகளும் சிங்கங்களும் உழவுகிற காட்டில் சமயத்தில் நரிகளின் ஊழல்சத்தமும் இடையிலே வரும், அதை போல இந்த தமிழ்நாட்டிலே நாங்கள் இந்துத்துவாவை நிலைநாட்டி விடுவோம் என்று அரசியல் சட்டத்தையே தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் தயாரிக்கிற அரசியல் சட்டம்தான் இனி வருங்காலத்திலே இந்தியாவுக்கு இருக்கும் என்று உத்தரப்பிரதேசத்தில் தர்ம சன்சத் மாநாட்டை 2022 நடத்தி அதிலே போட்ட அந்த தீர்மானம் அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடித்தளம் இதுதான் என்று சொல்லிவிட்டு இனிமேல் இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்க கூடாது, பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும். இனிமேல் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது, வாக்குரிமை கிடையாது. நாங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் தான் இந்த நாட்டை ஆளும் என்று இவ்வளவு தைரியமாக மதச்சார்பின்மையை ஒழித்து கட்டுவோம் என்று சொல்லிக் கொண்டு பொது சிவில் சட்டத்தை வருகிற நாடாளுமன்றத்திலேயே ஒருவேளை அவர்கள் அறிமுகப்படுத்தி அதிலே வெற்றி பெற முயலக்கூடும் என்பதனால் ஒரு பேராபத்து உபகண்டத்து அரசியலை சூழ்ந்திருக்கிற வேளையில் இனி இந்த போராட்ட களத்திலே சேனாதிபதியாக இருந்து நடத்த வேண்டிய சீதாராம் யெச்சூரி மறைந்து விட்டார் என்பது இந்திய பொது வாழ்வுக்கு பெரும் இழப்பு, பொது உடைமை தத்துவத்துக்கு பெரிய இழப்பு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஜனநாயக சக்திகளுக்கு யெச்சூரியினுடைய மறைவு ஒரு பெரும் இழப்பாகும். ஒரு பெரும் தர்ம யுத்தத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே அதற்கு முன்னாலேயே அவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து பொது சிவில் சட்டத்தையும் நிறைவேற்றிவிட்டு அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற பொது உடைமை இயக்கங்களுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சொல்வேன், உடைந்து நொறுங்கி விடும் உங்கள் திட்டம். இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, அண்ணாவே சொன்னார், அது 56 தேசங்களாக 500 சமஸ்தானங்களாக இருந்தது. அவை அனைத்தையும் ஒன்றிணைத்தவன் வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கியும் லத்திக்கமும் தான் என்று 8 சிறையில் இருந்த சஞ்சீவ் ரெட்டி சொன்னார். ஒற்றுமை என்பது 47 பிறகு இந்தியா உருவாகி இருந்தாலும் அதற்கு முன்னால் 100 முன்பு எங்கே இருந்தது இந்தியா என்று திராவிட இயக்கத்திலே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உணர்வோடு இருக்கக்கூடிய நான் எந்த உணர்வுகள்
மாணவனாக இருந்த பொழுது அறிஞர் அண்ணாவால் ஊட்டப்பட்டதோ அது மறந்து விடாமல் நான் சொல்லுகிறேன். இந்த இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் ஒரு காலம் ஜெயிக்காது, அது நொறுக்கப்படும், அது உரு தெரியாமல் அழிக்கப்படும் என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன். அதையும் மீறி அவர்கள் அப்படி இந்தியா என்ற பெயரையே மாற்றி அரசியல் சட்டத்தையே மாற்றி மதச்சார்பற்ற தன்மையையும் அழிப்போம் என்று நீங்கள் சொன்னால் அர்த்தப்படக்கூடாது. சிலர் இந்தியா என்பதை சனாதன சக்தியாக உருவாக்க நினைத்தார், சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணித்தால், ஜனநாயகத்தை காவுவாக நினைத்தால், அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம்தான் இந்தியா என்ற இந்த கூட்டணி. தமிழ்நாட்டிலே நமது முதலமைச்சர் தலைமையிலே அது வலுவாக இருக்கிறது. இந்தியா பூராவிலும் இன்றைக்கு வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரும் தளபதியை, சீதாராம் யெச்சூரியை இழந்து விட்டிருக்கக்கூடிய நேரத்திலே நான் இதை சொல்ல விரும்புகின்றேன். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில், JNU-வில், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நெருக்கடி நிலை பிரகடனம் வந்தபோது அதை எதிர்த்து மாணவர்களை பெருமளவிலே டெல்லியிலேயே திரட்டியவர் சீதாராம் யெச்சூரி. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் பதவியிலே இருந்து விலக வேண்டிய நிலைமை வந்து விடுமோ என்ற போது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய வேந்தராக இந்திரா காந்தி இருந்தார். சீதாராம் யெச்சூரி 500 மாணவர்களை திரட்டி கொண்டு போய் யூனிவர்சிட்டியிலே உங்களுக்கு என்ன வேலை, வேந்தர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறீர்களா இல்லையா, குரல் எழுப்பியவர் யெச்சூரி. இந்திரா காந்தி அம்மையாரே அவரை சந்தித்தார். அவர் நெருக்கடி காலத்திலே சிறையிலே அடைக்கப்பட்டு வதைக்கப்பட்டவர் தான். 2 நாள் கழித்து இந்திரா காந்தி அந்த வேந்தர் பதவியை ராஜினாமா செய்தார் என்று வந்தது. ஒரு தனி மனிதன் எதையும் சாதிக்க முடியும் கொள்கைகளே உறுதி இருந்தால், லட்சியத்திலே பற்றிருந்தால், தியாகம் செய்யக்கூடிய உணர்வு இருந்தால், அதற்கு அடையாளமாக திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி. இந்து ராம் அவர்கள் டெல்லிக்கு என்னை அழைத்துக் கொண்டு போறார். AK கோபாலனுடைய பெயரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு அழைத்துக் கொண்டு போறார். ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் பொதுச் செயலாளராக இருக்கிறார் மார்க்சிஸ்ட் கட்சி, அவரிடத்திலே என்னை அறிமுகம் செய்து வைத்தார். அதற்கு பிறகு இலங்கை தீவை பற்றி, ஈழத்தை பற்றி 10 பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதி எனக்கு அனுப்பி வைத்தார் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித். ஞான தந்தையை போல இருந்த அவரை இழந்த போது மிகவும் துயரப்பட்டேன். அதற்கு முன்னால் என்னை ஊக்கப்படுத்தியவர் நாடாளுமன்றத்திலே ஜோதிர்மாய் பாசு, அவர் மறைந்த போது அதே அறையில் தான் நான் இருந்தேன் ஜெய்ப்பூரிலே. அவருடைய உடலை வேரில் வைத்துக் கொண்டு டெல்லி வரை நான் உடன் வந்தேன். சீதாராம் யெச்சூரி அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் நான் இந்த தேதியிலே நீங்கள் இந்த கூட்டணி நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டால் உடனே சரி என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய, இவர்களுக்கு என்ன பலம் இருக்கிறது என்றெல்லாம் கேட்க மாட்டேன். அவ்வளவு பாசத்தை பொழிந்தார். அனைவரையும் அரவணைக்கக்கூடிய வசீகர சக்தி சீதாராம் யெச்சூரிக்கு இருந்தது. அவர் முகத்திலே இருந்தது, அவருடைய உதடுகளிலே நெழுகின்ற புன்னகையிலே இருந்தது அந்த தோழமை, காம்ரேட்ஷிப். அந்த தோழமை உணர்வோடுதான் எல்லோரிடமும் பழகினார். மிக முக்கியமான காலகட்டத்திலே நாம் அவரை இழந்திருக்கிறோம். அவர் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் மட்டுமல்ல, ராஜ்யசபாவில் அவர் ஒருமுறை 1.5 மணி நேரம் பேசினார். அத்தனை பேரும் அயர்ந்து போனார்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் வரும், திருக்குறளும் வரும், இலக்கியங்கள், இதிகாசங்கள் அனைத்தையும் கரைத்து குடித்த சீதாராம் யெச்சூரி சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அதை பேசுவார். அவருடைய திருவுருவப்படத்தை நீங்கள் திறந்து வைத்திருப்பதை நாம் அவர் பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். சீதாராம் யெச்சூரியினுடைய புகழ் வாழ்க, அவருடைய பெருமை வாழ்க. வீர வணக்கம், வீர வணக்கம் சீதாராம் யெச்சூரிக்கு, வீர வணக்கம். வெல்க செங்கொடி, நன்றி, வணக்கம்.